எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 12th அஃபீஷியல் ஆன்சர் கீப்பா. ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்க. நம்மளுடைய கௌதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம்லேயும் மாதிரமாக ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா? அப்படியே எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள், ஏ ஓகேவா, ஃபோட்டோ வாலெட் டாக்ஸ்னு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா 900 Ω·1 ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா 480 வால்ட் ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏ ஓகேங்களா, 3 ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சி ஓகேவா, போலரைசேஷன் ஓகேங்களா? அண்ட் சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ Q/√2 ஓகேங்களா? அண்ட் செவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன, ஏ ஓகேங்களா, 2/πaPm இதுதான் உங்களுக்கு ஆன்சர் செவன்த்துக்கு. எயித் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டீப்பா, இட்ஸ் வேவ் லென்த்து. அண்ட் நைன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டி ஓகேவா, π/2 ஓகேங்களா? அண்ட் டென்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏப்பா, மோர் தென் பிஃபோர். அண்ட் லெவன்த் ஒன்று பாருங்கள், லெவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஏப்பா, ஸோ 4UF ஓகேங்களா? அண்ட் டுவெல்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டிஏ, 3750. அண்ட் ஏ பவர் ஜீரோன்னு எதோ கொடுத்துருக்காங்க ஆன்சரு, இதான் உங்களுக்கு ஆன்சர்ப்பா. அண்ட் தேர்ட்டீன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஏப்பா ஓகேவா, ஸோ பிளைன் போலரைசேஸ்டு ஓகேங்களா? அண்ட் ஃபோர்டீன்த் ஒன்று ஆன்சர் பாருங்கள், ஃபோர்டீன் நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ உங்களுக்கு ஆப்ரல் அல்ஸ்டைன் ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்டீன்த் ஒன்று பாருங்கள், த வேல்யூ ஆஃப் ஃபார்வர்டேஷன் எனர்ஜி கேப் ஃபார் எஸ்ஐ அட் ரூம் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.7 EV ஓகே, இதான் உங்களுக்கு ஆன்சர்ப்பா, ஒன் மார்க் ஆன்சரு. இதை தொடர்ந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. 24 பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இஃப் த ஃபோக்கஸ் லென்த் இஸ் 150 சென்டிமீட்டர் ஃபார் லென்ஸ், வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ப்பா. மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. வாட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், நம்ம சொன்ன இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அதே போல் தான் ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் சிபேக் எஃபெக்ட் ரொம்ப ஈஸி. அதே போல் வாட் இஸ் மீன் பை பிளாஸ்டிங் மென்ஷன் இட்ஸ் டைப், அது ரொம்ப ஈஸி தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான் கேட்டிருந்தாங்க 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் 16 பாருங்கள், வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோசிஸ், டிஃபைன் எலக்ட்ரோ பிளாஸ்டிக் பொட்டன்ஷியல், ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. 3 மார்க் பாருங்கள், 3 மார்க் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் உங்களுக்கு கம்பல்சரி என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 33 பாருங்கள், உங்களுக்கு சம் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா? அடுத்து 32 31 சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. கேஸ்லா கூலம்ஸ்லா நம்ம சொன்ன மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபிரேக்ஷன் அண்ட் டிஃப்ரேக்ஷன் கேட்டிருந்தாங்க. 30 27 எல்லாம் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 5 மார்க் பாருங்கள், அப்படியே 5 மார்க்கும் சரி அதே மாதிரி தான்ப்பா ஓகேவா, எல்லாம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் நல்லபடி எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எப்படி எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கப்பா. அடுத்த எக்ஸாம் பண்ண உங்களுக்கான மேக்ஸ் எக்ஸாம் ஓகேவா? ஸோ கடைசி எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கியூஸ் எழுத போகிறீங்கப்பா. ஸோ உங்களுக்கான கடைசி எக்ஸாம் அதுதான். ஸோ செகண்ட் குரூப்பும் சரி, தேர்ட் குரூப்பும் சரி, ஸோ 19 எக்ஸாம் முடியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா? ஓகேப்பா, நல்லபடியே படிங்க, விஷயத்தை வரி ஆல் த பெஸ்ட்ப்பா ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.